வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இப்போ ரீசெண்டாக புயலுக்கு பேரும் வச்சாங்க. அந்த புயல் என்ன எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். இப்போ அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் சிட்கோ என்கின்ற புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் 25ற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் நாளை 28ற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர், நாமக்கல், சேலம், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் நாளை நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் 25ற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போன்று வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போன்று இந்த மழை வந்து தீவிரமடைந்தால் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் பார்க்கும்போது காலை முதல் மாலை வரைக்கும் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு 90% முடிந்து விட்டதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி சென்னை வாசிகளுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.